அன்பேவா எபிசோட் 73 பார்ட் 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐஸ்வர்யா மார்னிங்லேருந்து பார்வதியை கவனிச்சிட்ருக்கா. ஆன் பண்ணிவிட்ட ஃபேனை ஆஃப் பண்ண மறந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கா. இருக்க எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு செஞ்சிகிட்ருக்கா. அவ கூட ரூமில் இருக்கிறப்ப கூட அப்படி தான் இருக்கிற க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு மடிச்சிட்டு இருந்தா. பார்க்க நார்மலாக தான் தெரிகிறா. ஒரு வேளை மைண்ட் டைவர்ஷனுக்கு இப்படி பண்ணுறலான்னு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு டவுட். டைவர்ஷன் தான் வேணும்னா ஐஸ்வர்யா கிட்ட மிகப்பெரிய டைவர்ஷன் ஐடியாஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு ரெண்டு பேரோட பர்மிஷன் வேணும். ஒரு ஐடியாவுக்கு கேட்காமலே ஆதிக்கிட்ட இருந்து பர்மிஷன் கிடைக்கிது. எக்ஸிக்யூட் பண்ண நேராக பார்வதியை தேடி அவன் நேமை ஏலம் போட்டுக்கிட்டே போகிறா. பார்வதி: ஐஸ்வர்யா, இங்கே தான் இருக்கேன். இன்றைக்கி உனக்கு ஹோட்டல் வேலை எதுவும் இல்லையா? இல்லை மாமா ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காரா? என் கூடவே சுற்றிட்டுருக்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஐஸ்வர்யா: குட், எனக்கும் அதுதான் வேணும். வேலை இருக்குது, நீயும் ஹெல்ப் பண்ணணும், பண்ணுறியா? பார்வதி: இதை பண்ணுனா பண்ண போகிறேன், அதுக்கு ஏன் உதவு அது இதுன்னு. ஐஸ்வர்யா: அப்போ ஹெல்ப் பண்ணுற, பேச்சு மாறக்கூடாது, ஓகேவா? பார்வதி யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டு கிண்டலாக சிரிச்சுட்டே: ஐஸ்வர்யா, இவ்வளவு சந்தேகப்படுற? யாரையாவது அடிக்க சொல்ல போறியா? செலவாகும்மா. ஐஸ்வர்யாவும் அதே ஃப்ளோவில்: அருண் பாவம், உன் அடியை தாங்க மாட்டார், நானே பார்த்துக்கிறேன். வனஜா ஆண்டி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணால் சொல்கிறேன். பார்வதி ஷாக்கா: சின்னையாவை அடிப்பியா? அவர் பாவம் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா: சேச்சே, அடிக்கலாம் மாட்டேன், அவர் மேலே அன்பை தான் கொட்டுவேன். பார்வதி: ஹோ சரி சரி. சடனாக ஐஸ்வர் சொன்னது புரிஞ்சு ஷாக்கா. என்ன சொன்ன, திரும்ப சொல்லு. ஐஸ்வர்யா சிரிச்சுக்கிட்டே: சும்மா சொன்னேன் பாரு, நீ போய் ரெடி ஆகிட்டு வா. பார்வதி: ஹெல்ப் பண்ண ஏன் ரெடி ஆகணும்? இப்படியே பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லு. ஐஸ்வர்யா: நம்ம ஷாப்பிங் போக போகிறோம், இப்பயாச்சும் ரெடி ஆகல. பார்வதி ஃபேஸ் சேஞ்ச் ஆகி: இல்லை ஐஷு, நான் வரலை, நீ மட்டும் போயிட்டு வா. ஐஷு இதை ஆல்ரெடி எதிர்பார்த்தது. எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு ப்ரிப்பேராக தான் வந்திருக்கா. பார்வதிக்கிட்ட கோச்சிக்கிட்டு: போ பாரு, நீ தானே ஓகே சொன்னேன், இப்போ நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சிஸ்டர்ஸோட ஷாப்பிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும். இப்போ தான் நீ இருக்கியே, நானும் உன் கூட ஷாப்பிங் பண்ணி அந்த ஆசையை தீர்த்துக்கலாம்னு பார்த்தேன், நீ வரலன்னு சொல்கிற, போ. ஐஸ்வர்யா சோகமானது பார்வதிக்கு கஷ்டமாக இருக்குது. அவளுக்கும் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி அக்கா தங்கச்சி கூட சில விஷயங்கள் பண்ண ஆசைதான். பார்வதி: கோச்சிக்காத ஐஷு, அது மாமா ஒத்துக்க மாட்டார், அதான். ஐஸ்வர்யா: அப்போ ஆதி ஓகே சொன்னால் உனக்கு ஓகே தானே, கால் பண்ணி கேளு. பார்வதி: இல்லை மாமாவுக்கு மீட்டிங். ஐஸ்வர்யா: அட என்னம்மா, யாரை ஏமாத்துற? உன் மாமா எந்த மீட்டிங் இருந்தாலும் உனக்காக விட்டுட்டு ஓடி வருவார், கால் அட்டன் பண்ண மாட்டாரா? பார்வதி தங்கிக்கிட்டே கால் பண்ணி அருண் அண்ட் ஷாமை சஸ்பென்ஸில் வச்சுட்டு ஜாலியாக அவர் ஜோலியை பார்க்க போயிட்டார். ஆதி: பொண்டாட்டி, இப்போ தானே பார்த்த, அதுக்குள்ளே மாமாவை மிஸ் பண்ணுறியா? பார்வதி தயக்கமா: மாமா, ஐஷு என்ன அவள் கூட ஷாப்பிங் கூப்பிட்றா. ஆதி: ஓ, என்கிட்ட சொல்லிட்டு போக கால் பண்ணியா? சேஃபாக போயிட்டு வா. ஹா, ட்ரால கார்டு இருக்குது, எடுத்துகிட்டு போ. பின் நம்பர் உன் பர்த்டே டேட்டும் என் பர்த்டே ஐயரும். உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ தயங்காமல் வாங்கிக்கோ. பார்வதி மைண்ட் வாஷ்: மாமா போக வேண்டாம்னு சொல்லுவாருன்னு பார்த்தா போயிட்டு வா, பிடிச்சதை வாங்கிக்கோன்னு சொல்கிறாரே, பேசாமல் போகும் விருப்பம் இல்லைன்னு மாமா கிட்ட சொல்லிடலாமா? ஆதி:
ஓய் பொண்டாட்டி என்ன பதில காணோம்? பார்வதி: அது வந்து மாமா, நான் கண்டிப்பாக. ஆதி பார்வதி முடிக்க விடாமல், அப்படியே எனக்கும் ஷர்ட்ஸ் வாங்கிட்டு வா. பார்வதி ஷாக்கோட: ஷர்ட்டா? நானா? பார்வதி வெளியே போகிறதுக்கு தயங்குறது ஆதிக்கு நல்லா தெரியுது. தனக்குன்னு சொன்ன பிறகு இப்போ எப்படி பார்வதி நோ சொல்லுவா? ஆதி: நீ தானே ஷாப்பிங் போக போகிற? நானான்னு கேட்குறேன். எப்படியாவது ஆதியை நோ சொல்ல வைக்கலாம்னு யோசிச்ச பாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதானே ஆரியோட பிளான்? அவர்கிட்ட நோ சொன்னால் நடக்குமா? பார்வதி மாட்டிக்கிட்டா. ஆதி: எனக்கு எது நல்லா இருக்கும்னு உனக்கே தெரியும், என்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன வாங்கினாலும் எனக்கு ஓகே தான், நான் அப்புறம் பேசுகிறேன், பாய். பார்வதி ஆரி ஷாப்பிங் போயிட்டு வான்னு சொன்னதில் டல்லாக ஐஸ்வர்யாவை பார்க்குறா. ஐஸ்வர்யாவுக்கு ஆதி என்ன சொல்லியிருப்பாருன்னு நல்லா தெரியும். ஸோ அவள் பார்வதியோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. பார்வதி டல்லா ஐஸ்வர்யா கிட்டே வரான். ஐஸ்வர்யா டல்லா: என்னாச்சு பாரு, ஏன் டல்லா இருக்க? ஆதி நோ சொல்லிட்டாரா? பார்வதி சோகமா: இல்லை ஐஷு, மாமா ஓகே சொல்லிட்டாரு, ஷாப்பிங் பண்ண கார்டு எடுத்துகிட்டு போக சொன்னார். ஐஸ்வர்யா: ஓய், ஓகே சொன்னதுக்கு சேடாக இருக்கிற ஃபஸ்ட்டு பர்சன் நீயாக தான் இருப்ப. ஆதி தான் ஓகே சொல்லிட்டாருல்ல, இன்னும் என்ன? நான் கார்கிட்ட வெயிட் பண்ணுறேன், வந்துடு. ஆதி ஃபோன் பேசிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே திரும்ப இடுப்பில் கை வச்சுக்கிட்டு கடுப்பாக அவரை முறைச்சிக்கிட்டு அருணன் ஷாம் நிற்கிறாங்க. ஒருத்தருக்கு ரெண்டு பேர் தொண்டை தண்ணி வத்தி போகிற அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதையும் கண்டுக்காமல் போய் ஃபோன் பேசினா வேறு எப்படி இருப்பாங்க? ஆதி ஒன்றுமே நடக்காத மாதிரி புருவத்தை தூக்கி தலையை அசைச்சி: என்னடா, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஷாம்: ஏன் ஆதி, நாங்கள் உன்னை கூப்பிட்டது உன் பின்னாடியே வந்தது எதுவும் உனக்கு தெரியாது. அருண்: ஏன் ப்ரோ, காலையிலேருந்து சஸ்பென்ஸ் வச்சு எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணுற, எங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. ஆதி: என்னடா பேசுகிற, உன் அண்ணி கால் பண்ணியிருக்கா, ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ண? அதான் கால் அட்டன் பண்ணேன், இது உனக்கே தெரியும்ல. ஷியாம்: ரைட், தங்கச்சிக்கு ப்ராப்ளம்னு உனக்கு அவள் கால் பண்ணாதான் தெரியும், உனக்கு கண்ணு துடிக்கவே துடிக்காது பாரு. அருண்: அது மட்டும் இல்லை, இப்போ அண்ணி வீட்டில் தான் இருக்காங்க, நீ இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்த. ஷியாம்: ஏன் அது பார்வதி, நான் மட்டும் இப்படி மாறி போகிறேன். அருண்: ப்ரோ, அன்னைக்காக எப்படி வேணும்னா மாறட்டும், விடுஷாம், இப்போ நம்ம ப்ராப்ளமுக்கு வருவோம். நந்தினியோட பிளான் என்ன ஃபஸ்ட்டு அதை சொல்லு. ஆதி: எனக்கு வெயிட் பண்ண டைமில் உங்கள் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து இருந்தாலே நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். அருண் செம கடுப்பா: ப்ரோ, மூளையை தூர வை, ஆன்சரை எங்கள் முன்னாடி வை, மண்டை காயுது. ஆதி: நந்தினியோட நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம ஆஃபீஸ். மித்ராவை எப்படியாவது ஆஃபீஸ் உள்ளே கொண்டு வர பார்க்குறா. அவள் நம்ம ஆஃபீஸை ஆல்ரெடி டார்கெட் பண்ணி தோற்று போயிருக்கா. இப்போ மறுபடியும் ஆஃபீஸ்க்குள்ளே வர ட்ரை பண்ண போகிறா. இப்போ அவங்க சைட் பாசிட்டிவாக நடக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அருண்: அது ஏன் ப்ரோ, மித்ரா மேலே இருக்க சிம்பத்தி இல்லையா? ஆதி: நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னப்போ அம்மா ஐஸ்வர்யா மேலே சில பர்சன்டேஜ் சார்ஸ் எழுதி வைக்க இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி மித்ரா பேர்லேயும் அம்மா எழுதி வைப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. அம்மா அப்படி செய்யலைன்னா சித்தி மூலமாக இவங்க தூண்டி விட்டு இன்டைரக்டாக அவங்க சைட் காரியம் சாதிக்க பார்ப்பாங்க. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் இது. ஷியாம்: இது உனக்கு எப்படி தெரியுமா? அது மித்ரா இல்லை சித்தி பேசும்போது ஒட்டு கேட்டியா? அருண்: இடியட் மாதிரி பேசாத ஷியாம், ப்ரோவை இவ்வளோ சீப்பாக திங்க் பண்ணிட்டேன். அருண்: ப்ரோவுக்கு ஒட்டு கேட்குற பழக்கம் எல்லாம் கிடையாது, இதில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு பட்டம் வேற. போ ஷியாம், எங்ககிட்ட பேசாத, ஐஎம் ஸோ ஹர்ட். ஷியாம் ரொம்ப ஃபீலிங்கோட: சாரிடா மச்சான், நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், சாரி அருண். நீயே சொல்லு, ஆறு என்ன பண்ணியிருப்பான்? அருண் பெருமையாக: ப்ரோ அவங்க காலை ட்ராப் பண்ணியிருப்பார் ஷியாம். இல்லை ப்ரோ.
ஆதி தலையில் அடிச்சுக்கிட்டு போய் அவர் சீட்டுக்கு போகிறாரு. ஷியாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு பின்ன தெளிவான மாதிரி தலையாட்டி, டேய் கால் டேப் பண்ணுறது கூட ஒட்டு கேட்குற மாதிரி தானே, ஆதிக்கிட்ட போய் சொல்லாதி உனக்கு எப்படி தெரியும். ஆதி கடுப்பா, ஏண்டா எதையும் கவனிக்காம என் உயிரை வாங்குறீங்க, காலையில் நந்தினி தானே சொன்னான் ஆஃபீஸில் ரைட்ஸ் இருக்கா சொத்து எழுதி தருவியான்னு. அவள் ஒரு ஃப்ளோவில் பேசும்போது அவள் டாட்ஸ் வெளியே வந்துடுச்சு. ஹூமன் மென்டாலிட்டி அப்படி தான், எமோஷன்ஸ் கண்ட்ரோலாக இல்லைன்னா சொல்லக்கூடாதது சொல்ல தேவையில்லாததை எல்லாம் சொல்லிவிடுவோம். நீ ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் ஆகணும்னா உன்னை பற்றி டீட்டெயில்ஸ் கம்மியாக பேசு, அடுத்தவங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோ. நந்தினி அம்மாவுக்கு தூண்டில் போட்டிருக்கா, அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ எனக்கு ஒர்க் இருக்குது, சைலண்ட்டாக இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லை கோ டு யுவர் கேபின். Yeah, everybody knows that I'm breaking down, everybody knows I ain't faking now, everybody knows my heart's faking now, yeah she hates me now, I made mistakes but now, I don't ever wanna be alone, I don't really ever feel at home, on my own, in the zone, that's the only way I know, feeling low, about to blow back up, here I go, never let the doubt creep in, gotta pop a couple more aspirin, I don't think I'll ever let you in, easier to break it off, best friends, I don't really understand myself.